ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் லெக்சர் சீரீஸில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ்மிக் ஜெனிட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டி சிஜிஎம்எஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேல் ஸ்டெர்லிட்டி. மேல் ஸ்டெர்லிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டில் போலன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த போலன் நான் வயபிள் ஆர் நான் ஃபங்க்ஷனல் போலனாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ஸ்டெரைல் போலன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ட்டில் வந்து போலன் தான் மேல் பார்ட் அப்படின்றதுனால, நான் ஃபங்க்ஷனல் ஆர் நான் வயபிள் போலன் இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம், மேல் ஸ்டெர்லிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேல் ஸ்டெர்லிட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எதை வச்சு அந்த இது கிளாஸிஃபை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் ஸ்டெர்லிட்டியை எது காஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து ஜெனட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டி, சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெர்லிட்டி, சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கே சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேல் ஸ்டெர்லிட்டியை யார் காஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசத்தில் இருக்கிற ஜீன்ஸும் நியூக்ளியஸில் இருக்கிற ஜீன்ஸும் அதுக்கு ரெண்டுக்கு இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷனால் இங்கே மேல் ஸ்டெர்லிட்டி காஸ் பண்ணுது. ஸோ சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டி சிஜிஎம்எஸ் இட் இஸ் காஸ்ட் பை இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ சைட்டோபிளாசத்தில் இருக்க ஜீன்ஸும் அண்ட் நியூக்ளியஸில் இருக்க ஜீன்ஸுக்கும் ரெண்டுக்கு இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷனால் மேல் ஸ்டெர்லிட்டி க்ரியேட் ஆனால் அதை என்னன்னு சொல்கிறோம், சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெர்லிட்டி, அதாவது ஜென்ரலாகவே மேல் ஸ்டெர்லிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம எதில் இந்த மேல் ஸ்டெர்லிட்டியை பிளான் ப்ரீடிங்கில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் சீட் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைப்ரிட் சீட் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி ஹைப்ரிட் சீட் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மேல் ஸ்டெரைல் மேல் ஸ்டெரிலிட்டி இருக்க பிளான்ட்டை நம்ம எதாவது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம், கிராசிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை வந்து ஃபீமேலாகவும் எடுத்துப்போம், இன்னொரு பிளான்ட்டை மேலாக எடுத்துப்போம். இந்த ஃபீமேலாக எடுத்துக்கப்பட்ட பிளான்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், எமாஸ்குலேஷன் பண்ணுவோம். எமாஸ்குலேஷனாக என்ன, மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணுவோம். அப்படி பண்ணதுக்கப்புறம் தான் ஹைப்ரிடைசேஷன் போவோம். இங்கே என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஸ்டெர்லிட்டி இருக்க பிளான்ட்டை நம்ம அப்படியே என்ன பிளான்ட்டாக எடுத்துக்கலாம், ஃபீமேல் பேரண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து போயிட்டு ஆர்டிஃபிஷியலாக எமாஸ்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே ஆல்ரெடி பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஸ்டெரைலாக தான் இருக்குது. அப்போ அது அந்த பிளான்ட் வந்து ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்னால நம்ம ஹைப்ரிட் சீட் ப்ரொடெக்ஷனுக்கு இந்த மேல் ஸ்டெர்லிட்டியில் ஏன்னா முக்கியமாக இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு பிளான்ட் வந்து நம்ம மேல் ஸ்டெர்லிட்டி இருக்க மாதிரி பிளான்ட் எடுத்துப்போம், இன்னொரு பிளான்ட் வந்து மேல் ஃபெர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்துப்போம். ஏன் அந்த ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்ணியும் கிடைக்கக்கூடிய எஃப்ஒன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபர்டைலாக இருக்கணும். அப்போனா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அடுத்த ஜென்ரேஷனை அதை கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது ஒரு பிளான்ட் வந்து மேல் ஸ்டெரைலாக எடுத்துப்போம், இன்னொரு பிளான்ட் வந்து டாமினன்ட் ரீஸ்டோரர் ஜீன் இருக்க மாதிரி இன்னொரு பிளான்ட்டை இன்னொரு லைனை எடுத்துப்போம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டாமினன்ட் ரீஸ்டோரர் ஜீன் இந்த நியூக்ளியஸ் மேக்ஸ் ஏ லைன் கேப்பபிள் ஆஃப் ரீஸ்டோரிங் ஃபர்டிலிட்டி இன் த ஹைப்ரிட் டெரைவ் ஃப்ரம் இட் அண்ட் சிஎம்எஸ் லைன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஸ்டெரைல், அதாவது மேல் ஃபீமேல் பிளான்ட் ஒன்று எடுத்துப்போம், மேல் ஸ்டெர்லிட்டி இருக்க மாதிரி இன்னொரு லைன் வந்து டாமினன்ட் ரீஸ்டோரர் ஜீன் இருக்க மாதிரி எடுத்துப்போம். ஸோ இது ரெண்டும் கிராஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஹைப்ரிட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபர்டைலாக இருக்க மாதிரி இந்த டாமினன்ட் ரீஸ்டோரர் ஜீன் என்ன பண்ணணும்னா, அந்த மேல் ஃபர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகுது. ஸோ என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஜீனிக் மேல் ஸ்டெர்லிட்டி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா, அதை என்ன ப்ரீடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோன்னா, த்ரீ லைன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெர்லிட்டி யூஸ் பண்ணி ப்ரீடிங் பண்ணால் அந்த ப்ரீடிங் சிஸ்டத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம், த்ரீ லைன் ப்ரீடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த த்ரீ லைன் ப்ரீடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் மூணு லைன்ஸ் யூஸ் பண்ணோம். என்னென்ன லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ லைன், பி லைன், ஆர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லைன் யூஸ் பண்ணோம். ஸோ இது ஏ லைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைன். ஸோ மேல் ஸ்டெரைல் லைனு எது என்ன ஸ்டெரை எதுனால இருக்கும் பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ்டில் இருக்க ஜீன்ஸ்னால அது மேல் ஸ்டெரைலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை எடுத்துப்போம். சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைன் ஒன்று எடுத்துக்கிறோம், அதை என்னென்னு சொல்கிறோம், ஏ லைன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் பி லைன் ஒன்று எடுத்துக்கிறோம். பி லைன் இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் லைன். ஸோ அந்த ஏ லைனுக்கும் பி லைனுக்கும் மெயின்டைன் லைனுக்கும் ஏ லைனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஸ்டெரைலாக இருந்தால் அது ஏ லைன், மேல் ஃபர்டைலாக
லைன் தான் பி லைன். அதை தவிர அந்த ஏலைனுக்கும் பி லைனுக்கும் மற்ற எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்காது. எல்லா அக்ரானமிக்கல் கேரக்டர் எல்லாமே சிமிலராக இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஸ்டெரிலிட்டி, ஒன்று மேல் ஸ்டெரைலாக இருக்கும், இன்னொன்று மேல் ஃபர்டைலாக இருக்கும். அண்ட் தென் ஆர் லைன், மூணாவது ஆர் லைன் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது என்னென்ன லைன் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரர் லைன். ஸோ இந்த ரீஸ்டோரர் லைன் தான் என்ன இருக்குன்னா மேல் ஃபெர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து இந்த ஆர் லைனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு லைன்ஸ் எடுத்துக்கிறோம், ஒன்று ஏ லைன், பி லைன், ஆர் லைன். ஏ லைன் வந்து ஃபீமேல் லைன், அதாவது சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைன். அடுத்து வந்து பி லைன் வந்து மெயின்டைனல் லைன். ஏ லைனுக்கும் பி லைனுக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே அக்ரானமிக்கல் கேரக்டர்ஸ் சிமிலராக இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் டிஃபர் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ லைன் வந்து மேல் ஸ்டெரைலாக இருக்கும், பி லைன் வந்து மேல் ஃபர்டைலாக இருக்கும். அண்ட் தென் ரீஸ்டோரர் லைனை பொறுத்தளவுக்கு ஆர் லைனில் வந்து அந்த ரீஸ்டோரர் ஜீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறதுனால இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஜெனடிக் மேல் ஸ்டெரிலிட்டியை யூஸ் பண்ணி ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணால் அதை என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி த்ரீ லைன் ப்ரீடிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ லைன், அது வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைனாக இருக்கும். சிஎம்எஸ் லைன் இஸ் மல்டிப்ளைட் ஆல்வேஸ் பை கிராசிங் இட் வித் இட்ஸ் மெயின்டைன் லைன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏ லைனையும் பி லைனையும் கிராஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஏ லைன் பி லைன் மெயின்டைன் லைனையும் கிராஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் சீடு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ அப்படி சீடு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏ லைன் வந்து என்ன லைனாக இருக்கும் ஃபீமேல் லைனாக இருக்கும், பி லைன் வந்து மெயின்டைன் லைனு அது எப்படி இருக்கும் மேல் லைன் ஃபர்டைல் லைனாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிராஸ் பண்ணி சீடு மல்டிப்ளிகேஷன் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் த சிஎம்எஸ் லைன் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் பை கிராசிங் இட் வித் இட்ஸ் மெயின்டெனன்ட் லைன் டூ லைன்ஸ் A and B are similar morphologically except that A line is male sterile and B line is male fertile. நான் முதலே சொல்கிற மாதிரி எல்லா கேரக்டருமே மார்ஃபாலஜி A line, B line வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். பட் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா A line வந்து மேல் ஸ்டெரைல் லைனாக இருக்கும், B line வந்து மேல் ஃபர்டைல் லைனாக இருக்கும். ஸோ இதனால் இதை என்னென்னு சொல்கிறோன்னா ஐசோஜீனிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ A லைனையும் B லைனையும் ஐசோஜீனிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் எல்லாமே சிமிலராக இருக்கும், ஒரே ஒரு டிசிமிலாரிட்டி எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏ லைன் வந்து மேல் ஸ்டெரைலாகவும் பி லைன் வந்து மேல் ஃபர்டைலாகவும் இருக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் ஏ லைனையும் பி லைனையும் கிராஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஸ்டோரர் லைனு, இது வந்து முதலே சொன்ன மாதிரி ஒரு ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோரிங் ஜீன்ஸ் இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து டாமினன்ட் ஜீனாக தான் இருக்கும். அது என்ன பண்ணுறோம் இந்த நார்மல் சிஎம்எஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கொண்டு போய் கிராஸ் பண்ணி எஃப்ஒன்னு நம்ம டெரைவ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபெர்டிலிட்டி இந்த ஆர் லைன் வந்து ஃபெர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணிடும். வென் கிராஸ்டு வித் சிஎம்எஸ் லைன் ஆர் லைன் வந்து எப்போ வந்து சிஎம்எஸ் லைனோட கிராஸ் பண்ணுறோமோ இட் ரீஸ்டோர்ஸ் ஃபெர்டிலிட்டி இன் த டெரைவ்டு எஃப் ஒன் ஹைப்ரிட். ஸோ சிஎம்எஸ் லைனையும் ஆர் லைனையும் ரீஸ்டோரர் லைனையும் கிராஸ் பண்ணும்போது எஃப் ஒனில் வந்து ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோர் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் லைனில் என்ன இருக்கும் ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோரிங் ஜீன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதனால் நம்ம மொத்தம் இங்கே மூணு லைன் யூஸ் பண்ணுறோம், ஏ லைன், பி லைன், ஆர் லைன். ஸோ அதனால் இதை என்னென்னு சொல்கிறோம் த்ரீ லைன் ப்ரீடிங் சிஸ்டம்னு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம மூணு இது மூலமா ஹைபிரிட் டெவலப் பண்றதை த்ரீ லைன் ஹைபிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏ லைன், பி லைன், ஆர் லைன் சொல்லிட்டு சைட்டோபிளாஸ்மிக் ஜெனடிக் மேல் ஸ்டெரிலிட்டி மூலமா ஹைபிரிட்ஸ் டெவலப் பண்ணா இதை என்ன ஹைபிரிட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதை இதில் பார்க்கலாம், டயக்ராமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ லைன், அதுதான் என்னது சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைனு. அண்ட் தென் பி லைனு, அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஸ்டெரைல் லைனு. ஓகே, அண்ட் தென் ஆர் லைன், ஆர் லைன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரர் லைன். ஓகே, நம்ம மொத்தம் மூணு எடுத்துக்கிறோம், ஏ லைன், பி லைன், அண்ட் தென் ஆர் லைன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம ஏ லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைனு. ஸோ சைட்டோபிளாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரைலாக இருக்கும். இது பி லைன் மெயின்டைன் லைன் வந்து சைட்டோபிளாசம் நார்மலாக இருக்கும், அதாவது ஃபர்டைலாக இருக்கும். ஆனால் இப்போ நியூக்ளியஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ஸ்மாலார் ஸ்மாலார்னு இருக்குது, அதாவது ரீஸ்டோரர் ஜீன்ஸுக்கு வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஸ்மாலார் ஸ்மாலார் கொடுத்துருக்காங்க. ஏலையும் ஸ்மாலார் ஸ்மாலாக இருக்கும், பீலையும் ஸ்மாலார் ஸ்மாலாக இருக்கும். இதில் நியூக்ளியஸில் நியூக்ளியஸில் ஸ்மாலார் 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 ஸ்மாலார், ஏலைன்லேயும் ஸ்மாலார் ஸ்மாலார் இருக்கும், பீலைன்லேயும் ஸ்மாலார் ஸ்மாலார் இருக்கும். பட் இங்கே எங்கே டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் வந்து ஸ்டெரைலாக இருந்தால் அது ஏ லைன் வந்து, ஃபர்டைலாக இருந்தால் அது பீலைன். ஸோ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது ஏ லைனையும் பீலைன்
லைனை நமக்கு கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராஜெனி கிடைக்குது. அந்த ப்ராஜெனி பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சைட்டோபிளாசம் ஸ்டெரைலாக இருக்கும். ஏன் இங்கே அகைன் ஸ்டெரைலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீமேல் லைனாக எதை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம் ஸ்டெரைலாக இருக்க ஏ லைன் வந்து ஃபீமேல் லைனாகவும், மெயின்டெனன் லைன் பி லைனை வந்து மேல் லைனாகவும் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சைட்டோபிளாசம் ஸ்டெரைலாக இருக்க மாதிரி ஏ லைன் எடுத்துக்கிட்டோம், அதாவது ஃபீமேல் லைன் எடுத்துக்கிட்டோம்னா, அதை கிராஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய எல்லா ஆஃப்ஸ்ப்ரிங்குமே எல்லா ப்ராஜெனியுமே என்னவாக தான் கிடைக்கும், சைட்டோபிளாசம் ஸ்டெரைலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் மேட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்கும்போது, சைட்டோபிளாசம் வந்து அப்படியே ஃபீமேல்லேருந்து நம்மளுக்கு மொத்தமாக ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு ப்ராஜெனிஸ்க்கு வர்றதுனால சைட்டோபிளாசம் என்ன கேரக்டர் இருக்கோ அது 100% அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்லையும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ ஏ லைனோட சைட்டோபிளாசம் வந்து ஸ்டெரைலாக இருக்கனால கிடைக்கக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்கும் எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெரைலாக தான் இருக்கும். அண்ட் தென் இதை கொண்டு போய் ஆர் லைனோட கிராஸ் பண்ணும்போது, இந்த சிஎம்எஸ் அகைன் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைனையும் ஆர் லைனையும் கிராஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பு இங்கே என்ன பண்ணுறோன்னா, திருப்பி இங்கே கவனிச்சிங்கன்னா, சிஎம்எஸ் லைனு ஸ்மாலாக இருக்குது, இங்கே ரீஸ்டோரர் லைன் வந்து கேபிட்டலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேபிட்டலார் கேபிட்டலார்ன்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ட் ரீஸ்டோரர் லைன். இந்த கேபிட்டலார் கேபிட்டலார்ன்றது என்னது, டாமினன்ட் ரீஸ்டோரர் லைன். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் போது, ஸ்மாலார் வந்து ஒரு ஸ்மாலாரும், இந்த ரீஸ்டோரர் கேபிட்டலார் கேபிட்டலார்லேருந்து ஒரு கேபிட்டலாரும் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த F1 வந்து கேபிட்டலார் ஸ்மாலார்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூக்ளியஸ் ஜீன் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே சைட்டோபிளாசத்தில் வந்து ஸ்டெரிலிட்டி இருக்கிறதுனால சிஎம்எஸ் லைனில் அதே சைட்டோபிளாஸ்மிக் இது நமக்கு கிடைக்கும். பட் இங்கே F1 வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபர்டைலாக இருக்கும். மேல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்டைலாக இருக்கும். ஏன் மேல் ஃபர்டைலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்ட்ராக்ஷன் எதுக்குன்னு இடையில நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூக்ளியஸ் ஜீனுக்கும், இந்த F1ல இன்ட்ராக்ஷன் வந்து நியூக்ளியஸ் ஜீனுக்கும் சைட்டோபிளாசத்தில் இருக்க ஜீன்ஸுக்கும் நடக்கும். இங்கே சைட்டோபிளாசம் ஸ்டெரைலாக இருக்குது, பட் நியூக்ளியஸில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து மேல் வந்து ஃபர்டைலுக்குரிய ஜீன்ஸு டாமினன்ட் ஜீனு இருக்குது. ஸோ அந்த டாமினன்ட் ஜீன்னால் கிடைக்கக்கூடிய F1 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபர்டைலாக இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய F1 வந்து கேபிட்டலாக ஸ்மாலாக அந்த மாதிரி ஒரு ஜீன் காம்பினேஷனில், முக்கியமாக அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸில் வந்து மேல் ஃபர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்கிறதுனால F1 வந்து நம்மளுக்கு மேல் ஃபர்டைலாக இருக்கும். இந்த F1-ஐ நம்ம அடுத்து கல்டிவேஷனுக்காக ஃபார்மர்ஸ்க்கு சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் த்ரீ லைன் ப்ரீடிங் சைட்டோபிளாஸ்மிக் ஜீனிக் மேல் ஸ்டெரிலிட்டி ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனோட ஓவரால் அவுட்லைன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ லைனையும் பி லைன், ஏ லைன் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைன், பி வந்து மெயின்டெனர் லைனு, இதோட எல்லாமே சிமிலராக இருக்கும். பட் வந்து ஏ லைன் வந்து மேல் ஸ்டெரைலாகவும், பி லைன் வந்து மேல் ஃபர்டைலாகவும் இருக்கும். அதை ரெண்டையும் கிராஸ் பண்ணி நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்கு அகைன் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ லைன் வந்து நம்ம ஃபீமேல் லைனாக யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் அதை கொண்டு போய் ஆர் லைனோட கிராஸ் பண்ணும்போது, ஆர் லைன் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோர் பண்ணக்கூடிய டாமினன்ட் ரீஸ்டோரர் ஜீன்ஸ் இருக்கும். அதனால் அதை கிராஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய F1 வந்து மேல் ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோர் ஆயிரும். அந்த F1 ஹைப்ரிட்டாக நம்ம கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிஜிஎம்எஸ் லைனோட ப்ரீடிங் அவுட்லைன் சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்எஸ் சிஸ்டம் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டெப் ஃபார் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன். ஸோ ரெண்டு ஸ்டெப்பு இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ லைனையும் பி லைனையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனுக்காக ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறோம். அடுத்து ஆர் லைனோட கொண்டு போய் கிராஸ் பண்ணி ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கும்பசம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ப்ராசஸ் அது ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ லைன் பி லைன் கிராஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அடுத்தது வந்து ஆர் லைனோட கிராஸ் பண்ணி ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பை ஆட் ஆகிறதுனால இது ஒரு ப்ராசஸ் வந்து லென்த்தி ப்ராசஸாக இருக்குது. இன் தென் த சாய்ஸ் ஆஃப் மேல் பேரண்ட்ஸ் இஸ் லிமிட்டட் டு ஒன்லி தோஸ் ஜீனோடைப்ஸ் விச் ஆர் ஐடென்டிஃபை அஸ் ரீஸ்டோரர்ஸ். ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து மேல் தரை லைனை வந்து நம்ம வந்து ஃபீமேல் லைனாக யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் ஆர் லைனாக வந்து, அதாவது மேல் லைன் மேல் பேரண்ட்டாக வந்து எல்லா பேரண்ட்டையுமே வந்து மேல் பேரண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பேரண்ட்லலாம் அந்த ரீஸ்டோரர் ஜீன், அந்த மேல் ஃபெர்டிலிட்டியை ரீஸ்டோரர் ஜீன் இருந்தால் மட்டும்தான் அந்த பேரண்ட்டை வந்து நம்மளால் என்ன யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, மேல் பேரண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம நிறைய மேல் பேரண்ட் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான், அதாவது ரீஸ்டோரர் ஜீன் இருக்க மாதிரி மேல் பேரண்ட்டை மட்டும்தான் நம்ம இந்த ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டெரிலிட்டி இன்டியூசிங் சைட்டோபிளாசம் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அக்ரானமிக்கல் ட்ரையட்ஸ்.
ஸோ இந்த ஸ்டெர்லிட்டி இன்டியூசிங் சைட்டோபிளாசம், அதாவது ஏ லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏ லைனில் சைட்டோபிளாசத்தில் ஸ்டெர்லிட்டி இன்டியூசிங் ஃபேக்டர், அதாவது மேல் ஸ்டெரைலுக்கான ஃபேக்டர் வந்து சைட்டோபிளாசத்தில் இருக்குது. அந்த சைட்டோபிளாசம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஒன்னோட அக்ரானமிக்கல் கேரக்டரில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏ லைனில் வந்து சிஎம்எஸ் லைன் சைட்டோபிளாசம் மேல் ஸ்டெரைல் லைன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டோபிளாசத்தில் ஸ்டெரிலிட்டி இன்டியூசிங் ஃபேக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ஆஃப் ஸ்ப்ரிங்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த எஃப் ஒன்னோட அக்ரானமிக்கல் கேரக்டரை நெகட்டிவாக இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம நார்மலாக அக்ரானமிக்கல் கேரக்டர் இப்போ எக்ஸாம்பிள் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈல்டு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் மேல் ஸ்டெரிலிட்டி மூலியமாக ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் ஈஸியாக பண்ணிட்டாலும், ஈல்டு அஃபெக்ட் ஆகும்போது நம்ம வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த சிஎம்எஸ் லைனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி டு டெரைவ்டு ஹைப்ரிட் ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி ஆஃப் த டெரைவ்டு ஹைப்ரிட்ஸ் வென் அவர் சசப்டபிலி டு பயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சச்சஸ் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த சிஎம்எஸ் இன்டியூசிங் ஃபேக்டர். ஸோ ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைனை யூஸ் பண்ணி நம்ம ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹைப்ரிட் பயாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட் அண்ட் டிசீஸுக்கு சசப்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சசப்டபிலிட்டி எதோட அசோசியேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் இன்டியூசிங் ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, சைட்டோபிளாஸத்தில் மேல் ஸ்டெரைல் எல்லாம் இன்டியூஸ் பண்ணக்கூடிய க்ரியேட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீன்ஸோட இந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் சசப்டபிலிட்டி அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண சிஎம்எஸ் சிஜிஎம்எஸ் லைன் மூலிமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹைப்ரிட்ஸ் வந்து ஈஸியாக வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக் ஆகும். அதனால் அகைன் நம்மளுக்கு வந்து ஈல்டு லாஸ் ஆகும். நம்மளுக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாமே சிஎம்எஸ் லைனோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த இது இவ்வளோதான் சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ முக்கியமாக சொல்லணும்னா, அவுட்லைனில் சைட்டோபிளாஸ்மிக் மேல் சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி எதனால் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ்டில் இருக்கிற ஜீன்ஸ்னாலும் நியூக்ளியஸில் நடக்கிற ஜீன்ஸ் ரெண்டுக்கு நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷன்னால் இது இதாகுது. இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஜீனுக்கு மேல் ஸ்டெரிலிட்டி கிரியேட் ஆகுது. இதில் மூணு லைன் யூஸ் பண்ணுறோம் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இதோட முக்கியமான எய்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இதில் மூணு லைன், ஏ லைன், பி லைன், ஆர் லைன், மூணு லைன் யூஸ் பண்ணுறோம். இதனால் இது த்ரீ லைன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏ லைனையும் பி லைனையும் கிராஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அதற்கப்புறம் ஆர் லைனோட கிராஸ் பண்ணுறோம். அப்படி கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்டோரிங் ஜீன் இருக்க மாதிரி நம்ம கிராஸ் பண்ணும்போது எஃப் ஒன் கிடைக்கக்கூடிய எஃப் ஒன் வந்து ஃபெர்டிலிட்டி ரிஸ்டோர் ஆகி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஜீனிக் மேல் ஸ்டெரிலிட்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.